ஒன் இண்டியா அரசியல் நிலைகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் கடைசியாக கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தோம்னா, தான் வந்து ஒரு ஊழலற்ற ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக தான் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வந்தேன், அந்த மாதிரி அரசியல் தான் நான் வந்து பண்ணுவேன், அதனால் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அரசியல் வந்து என்னால் பண்ண முடியாமல் இருந்தால், ஸோ அந்த மாதிரி அரசியல் வந்து பண்ண முடியாத ஒரு சூழலில் வந்து நான் இருக்க மாட்டேன், அந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கான என் தேவையே இல்லை அப்படின்னு வந்து அண்ணாமலை பேசியிருக்காரு. இப்படி நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பாதையில் மட்டும்தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அண்ணாமலை எந்த மாதிரியான அரசியல் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஊழலற்ற, இது வரைக்கும் திராவிட கட்சியில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, ஸோ ஊழலற்ற ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு வேக்கம் வந்து இருக்குது, அதை வந்து அண்ணாமலை நிரப்புவார் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே அண்ணாமலை கொண்டு வரப்பட்டார். ஆனால் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அவரோட அரசியல் வாழ்க்கையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி அண்ணாமலை பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு அதை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பேச்சையே தமிழ்நாடு பாஜகவும் விட்டுட்டாங்க, அண்ணாமலையும் விட்டுட்டார். ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து நிறைய கூடுதல் பொறுப்புகள் வந்து வழங்கப்பட்டுச்சு. ஏன்னா அதுதான் வந்து தமிழ்நாடு பாஜகவோட தலைவர் அப்படிங்கிற கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. அதனால் அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸை பண்ணுவார் அப்படிங்கிறதே வந்து அந்த பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் பற்றியே வந்து எல்லாரும் பேசதே விட்டுட்டாங்க. ஸோ இப்போது ஒரு பெரிய இடைவெளி கழித்து இப்போது ரீசெண்டான ப்ரெஸ் மீட்டில் வந்து அண்ணாமலை தான் என்ன மாதிரி அரசியல் வந்து பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக ரொம்ப பர்சனலாக பேசியிருக்காரு. ஸோ இது வந்து இது மூலமாக இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக வந்து அண்ணாமலை டெல்லி பாஜக தலைமைக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தியை வந்து சொல்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக, இந்த ரொம்ப பர்சனலான ஸ்டேட்மெண்ட் மூலமாக, இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழலில் வந்து நான் இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மூலமாக வந்து தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலை டெல்லி பாஜகவுக்கு என்ன செய்தியை சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாற்றித்தான் ஒரு அரசியலில் இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அரசியல் எனக்கு தேவையில்லை என்கின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேங்கன்னா, இப்படி நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பாதையில் மட்டும்தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ணாமலை டெல்லி பாஜக கிட்ட வந்து, அதாவது அகில இந்திய பாஜக தலைமை கிட்ட வந்து ஒரு பார்கெயின் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது என்ன பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி உட்கட்சி நிர்வாகிகள் கிட்ட வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது திராவிட கட்சிகள் கூட வந்து கூட்டணி வச்சது போதும், அதுவும் வந்து அதிமுக கூட வந்து பாஜக தொடர்ந்து கூட்டணி வைக்கும் அப்படின்னா தான் வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் வந்து நீடிக்க மாட்டேன், கட்சியோட ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து மட்டும்தான் வேலை செய்வேன் அப்படின்னு பேசியிருந்தார். இது பெரிய அதிர்வலைகளை வந்து கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியுமே வந்து ஏற்படுத்தியிருந்தது. கட்சிக்குள்ளேயே வந்து நிறைய பேர் இதனை எதிர்த்து, அதாவது அந்த அவர் சொல்லும்போது அந்த கூட்டத்திலேயே வந்து வானதி ஸ்ரீனிவாசனும் திருப்பதி நாராயணனுமே வந்து அண்ணாமலையோட கருத்துக்கு வந்து எதிராக கருத்து தெரிவித்து தான் வந்து நமக்கு தகவல்கள் வந்து வெளியே வந்தது. ஸோ இந்த கருத்து சொல்லி ஒரு 2 நாள்லேயே வந்து அண்ணாமலை இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன, அதாவது அதிமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தில் வந்து அவர் பின்வாங்கலை, அதே கருத்தை தான் வந்து சொல்கிறாரு. மக்கள் மன்றத்தில் வந்து அதை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட வந்து இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு, அதுதான் முன்னாடி பார்த்தது. அதாவது நான் ஒரு பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து பண்ண வந்தேன், அது வந்து நான் அதை தான் நான் பண்ணுவேன், என்னோடய அரசியலை வந்து நான் மாற்றிக்க மாட்டேன், அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடிய தேவை வந்து எனக்கு இல்லை அப்படின்னு வந்து, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு வேறு மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து பண்ணக்கூடிய தேவை வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக டெல்லிக்கு வந்து அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை இதன் மூலமாக, அதாவது அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட இப்போது நிலைப்பாடுமே இருக்குது. அதாவது அகில இந்திய தலைமை வந்து முடிவெடுக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறதுலாம் வந்து சும்மா. ஸோ அண்ணாமலை வந்து இந்த தன்னோட பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் பற்றி பேசுறது, தான் வந்து அரசியலை விட்டு இந்த மாதிரி அரசியல் வந்து பண்ணக்கூடிய வந்து தேவை எனக்கு இல்லை அப்படின்னு வந்து அரசியலை விட்டு விலகிற மாதிரி பேசுறது, இதெல்லாம் வந்து டெல்லிக்கு அண்ணாமலை சொல்கிற ஒரு செய்தி தான். டெல்லி கூட வந்து அண்ணாமலை வந்து பார்கெயின் பண்ணுறாரு, அதாவது இங்கே வந்து அதிமுக கூட தமிழ்நாடு பாஜக வந்து கூட்டணி வைக்காது, அந்த கூட்டணி வந்து தொடராது, அப்படி தொடரும் பட்சத்தில் தான் வந்து அரசியலை விட்டு விலகுவதையோ இல்லை வந்து தலைவர் பதவியை விட்டு ராஜினாமா பண்ணுறதையோ வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன், அது வந்து ரொம்பவே ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் அப்படிங்கிற செய்தியை வந்து டெல்லி பாஜகவுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு. ஸோ அண்ணாமலை வந்து டெல்லி பாஜக கிட்ட பார்கெயின் பண்ண முடியுமா, அந்த பார்கெனிங் பவர் வந்து அண்ணாமலைக்கு இருக்கா, அண்ணாமலை சொல்கிறத வந்து டெல்லி பாஜக கேட்பாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து அந்த பார்கெனிங் பவர் இருக்குது. அதாவது 2024 லோக்சபா தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு. ஸோ இப்போது தமிழ்நாடு பாஜகவோட தலைவர் வந்து ராஜினாமா பண்ணாலோ, இது தலைவர் வந்து மாற்ற வேண்டிய சூழல், ஒரு புது தலைவர் வந்தாலோ வந்து அது கண்டிப்பாக தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டெல்லி பாஜக வந்து அண்ணாமலை சொல்கிறத வந்து காது குடி கவனிப்பாங்க. ஏன்னா அண்ணாமலையோட தலைவர் அந்த லீடர்ஷிப்பை வந்து தமிழ்நாடு பாஜகவுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு நியர் ஃப்யூச்சரில், இந்த 2024 எலெக்ஷன் வரைக்குமாவது வந்து அவங்களுக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக அண்ணாமலை சொல்கிறத வந்து டெல்லி பாஜக கேட்பாங்க. ஸோ அண்ணாமலை அப்படி டெல்லி பாஜக கிட்ட வந்து
இந்த அதிமுக உடனான கூட்டணி வந்து தொடரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அண்ணாமலை சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சது போதும் அப்படின்னு மேலே வந்து அதாவது ரொம்ப சுப்பீரியராக வந்து ஒரு காரணம் வந்து சொல்றாரு. ஆனால் அதுக்கு கீழே வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கதா வந்து சொல்லப்படுது. என்ன லேயர்ஸ்னு பார்த்தோம்னா, சிறிது நாட்களுக்கு முன்னாடி பாஜகவோட ஐடி விங் தலைவராக இருந்தக்கூடிய நிர்மல்குமார் பாஜகலேருந்து விலகி அதிமுகவில் போய் சேர்ந்தார். அவர் சேர்ந்தது பிரச்சனை இல்லை, சேரும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு சேர்ந்தார். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அண்ணாமலையை ரொம்பவே கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார். இப்படி விமர்சனம் பண்ணிவிட்டு அதிமுகவில் சேர்ந்தார். ஸோ அண்ணாமலைக்கு வந்து என்ன ஒரு கோபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு தான் கட்சியிலேருந்து விலகி போய் அதிமுகவில் சேர்றவரை வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னுங்கிற கோபம், அந்த ஈகோ வந்து அண்ணாமலைக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அண்ணாமலையும் இபிஎஸும் வந்து வெளியே நண்பர்கள் அப்படின்னு வந்து பார்க்கப்பட்டுச்சு. முக்கியமாக வந்து இந்த அதிமுக பொதுக்குழு வழக்கில் ஓபிஎஸை விட இபிஎஸ்க்கு சாதகமாக தான் வந்து அண்ணாமலை செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருந்துட்டு வந்தது. ஸோ அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படும் பட்சத்தில், இந்த மாதிரி இப்போ திடீர்னு ஒரு பிரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ வெளியே வந்து அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே, உள்ளுக்குள்ளே அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கு தான் வந்து ஒரு அரசியல் போட்டியே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அண்ணாமலையோட அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக வரக்கூடியவர் உதயநிதியோ இல்லை வந்து ஸ்டாலினோ வேறு யாரோ கிடையாது, இபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா இபிஎஸும் அண்ணாமலையும் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ அந்த சமூகத்தோட ஒற்றை முகமாக யார் இருக்க போகிறா, இபிஎஸ்ஸா அண்ணாமலையா அப்படிங்கிற ஒரு போட்டி தான் ரெண்டு பேருக்குள்ளேயே இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. ஸோ ஆனால் அந்த கூட்டணிக்காக ஃபார் த டைம் சேக் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போது சிடிஆர் நிர்மல்குமாரை அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்ல அலோவ் பண்ணதில் வந்து இபிஎஸ் அண்ணாமலையோட கோபத்தை வந்து சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த அரசியல் பேட்டிலில் வந்து இபிஎஸ்க்கு அந்த மாதிரி பண்ணது அண்ணாமலையோட ஈகோ வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அதிமுக கூட கூட்டணி வந்து தொடரவே கூடாது. அதிமுகங்க தாண்டி எடப்பாடி அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் பொலிட்டிஷியன் கூட வந்து நம்ம சேர்ந்து இணைஞ்சு பயணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு அண்ணாமலை வந்துட்டார். ஸோ அதனால தான் தன்னோட அரசியல், நான் என்ன பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் பண்ண வந்தேன், பண்ண வேண்டிய பாலிடிக்ஸை வந்து இப்போ பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லி டெல்லி பாஜக கிட்ட வந்து அண்ணாமலை பார்கின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயத்தில் இப்போ பால் வந்து டெல்லி பாஜகவோட கோர்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போது டெல்லி பாஜக வந்து என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து கூர்ந்து நோக்கிட்டு இருக்காங்க. இப்போது அண்ணாமலைக்கு சாதகமாக அதாவது அதிமுக கூடையான அந்த கூட்டணியை வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் முறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அடுத்து 2024 தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் பாஜக தனித்து தான் வந்து சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ அதிமுகவோட அந்த கூட்டணி இல்லாமல் அந்த சப்போர்ட் இல்லாமல் பாஜக வந்து தனித்து போட்டிக்கிட்டால் கண்டிப்பாக பாஜகவால் இப்போ வாங்கியிருக்க ஓட்டு வங்கியை வந்து தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் அண்ணாமலை சாதகமாக இல்லாமல் அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டால் அண்ணாமலை தன்னோட பதவியை வந்து ராஜினாமா செய்வதற்கும் தயாராக இருக்காரு அப்படிங்கிறது அவரோட ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ 2024 வந்து ஒரு பெரிய லோக்சபா தேர்தலை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்து தன்னோட கட்சி மாநில தலைவர் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணுவதை டெல்லி பாஜக தலைமை வந்து ஏற்றுக்குமா அப்படிங்கிற ஒரு சிக்கலுமே வந்து டெல்லி பாஜகவுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் அதிமுக கூட தான் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு டெல்லி பாஜகவோட முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அண்ணாமலை வந்து தன்னோட தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவதுக்கு தயாராக இருக்கார். தொடர்ந்து அதுக்கப்புறம் அண்ணாமலை அரசியல் நீடிப்பாரா, அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அண்ணாமலை இருப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா இருப்பார். ஆனால் வந்து கட்சியோட ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து தான் வந்து வேலையை பார்ப்பார். ஏன்னா அது அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக முழுமையாக அரசியலை விட்டு அண்ணாமலை விலகுவார் அப்படின்னு வந்து இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அண்ணாமலைக்கு வந்து பாதகமாக டெல்லி பாஜக முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவோட ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து தான் 2024 தேர்தலை வந்து அவர் சந்திப்பார் அப்படிங்கிற சூழல் தான் வந்து இப்போ இருக்குது. ஸோ டெல்லி பாஜக இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.